பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, இவர் உன் புருஷனா? செல்வா, வாய திறந்து சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா? பெரிய பாவத்தை நீ செஞ்சிருக்க. அந்த பாவம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தீராதுடா. இத நீ செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டி தானே? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணி இப்படி உன் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல. அடுத்தவ புருஷன் தெரிஞ்சும் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்கியே, உனக்கும் அறிவில்ல. இன்னைக்கு நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் கேன்சல். தம்பி, நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. அஞ்சலி, வா போலாம். இன்னும் ஏன் இவங்களையெல்லாம் பார்த்து நீ பயந்துட்டு இருக்க? உன் புருஷன் தானே கூப்பிடுறாரு, உன் புருஷன் கூட போமா? வா அஞ்சலி. உன்ன மாதிரி இவ்வளவு ஒரு பொண்ணு தானே, இவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எல்லாம் பொண்ணா இருக்கவே தகுதி இல்லாதவ. வாஞ்சலி போலாம். என்னாச்சுமா? மா, எதுக்கு என் பேரை சொல்லி கத்தி எழுந்த? கனவு ஏதாவது கண்டியா? Thank you.
என்னாச்சுமா? ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டேன். கெட்ட கனவா? அப்படி என்ன கனவுமா? ஒண்ணு இல்ல, நீ படுத்து தூங்க. சரிம்மா. என்ன இது, இப்படியெல்லாம் கனவு வருதே? வீட்டில் நல்ல விஷயம் நடக்க போறப்போ இப்படியா ஒரு கனவு எனக்கு வரணும்? இப்ப வரைக்கும் அந்த பதப்பதப்பு இன்னும் எனக்கு போகல பத்மா. அடி மனசுல இருக்கிற பயம்தான் கனவா வரும்னு சொல்லுவாங்க, அது சரியாதான் இருக்கு. அக்கா, நீ அப்படி நினைச்சி அந்த கனவை சாதாரணமா எடுத்துக்காத. நீ சொன்ன மாதிரி சில நேரம் அடி மனசுல இருக்கிற பயம் கனவா கூட சில நேரம் வரும், அது கரெக்டு தான். ஆனா சில நேரத்துக்கு நடக்க போற விஷயத்துக்கு முன்னெச்சரிக்கையா கூட கனவு வரும். ஐயோ, நீ என்னடி இப்படி சொல்லி பயமுறுத்துற? உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலக்கா, நாம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஒருவேளை நீ கண்ட கனவு பழிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ, என்னடி சொல்ற? அதுக்காக நீ ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க விட மாட்டேன். முதல்ல அந்த விபூதி பொட்டலத்தை மாப்பிள்ள எங்க வச்சிருக்காருன்னு நம்ம பார்த்து எடுக்கணும். அன்னைக்கு தான் நம்ம மாப்பிள்ள ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம்ல, எங்கேயுமே இல்லையே. ஆனா எப்படியும் நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கும். இன்னைக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த விபூதி பொட்டலத்தை தேடி எடுக்கிறது தான் என் முதல் வேலையே. எப்படி ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா? இது எனக்கு தெரியாம போச்சு. மாப்பிள்ளைய அந்த பேப்பரை பார்க்க வச்சுட்டா போதும், இந்த நிச்சயத்தை நிறுத்திடலாம். அந்த விபூதி பொட்டலத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டாலே நம்ம நிம்மதியா இருக்கலாம் பத்மா. அப்படியெல்லாம் சொல்லாதக்கா, அதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அது என்னடி? நம்ம என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த அஞ்சலி அடம் பிடிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கால, அதுவும் நமக்கு டேஞ்சர் தான். அவளையும் முதல்ல நம்ம வீட்டில இருந்து துரத்தணும். அவளை நாம இன்னைக்கு படுத்துற பாட்டுல ஆளை விட்டா போதும்னு அவளாவே இங்கிருந்து ஓடணும்.